ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்ஸ்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணால் அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். லன்ச் மெனு என்னென்னா, சிம்பிளான வத்தக்குழம்பு, தென் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய காய்கறி கூட்டு. சரி வாங்க, வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுது. ஆல்ரெடி வந்து பாப்பா தூங்கிட்டாங்க. இது வந்து அவங்க தூங்குகிற டைம், ஸோ அதனால் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்போ அவங்க தூங்குகிற டைம்லேயே நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாதத்துக்கு நம்ம இப்போ அரிசி ஊற வைக்க போகிறோம். நானும் பாப்பா மட்டும் இருக்கனால ஒரு டம்ளர் போட்டிருக்கோம். இந்த அரிசியே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு, இதுவே எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். எடுத்துருக்கிற அரிசியை வந்து ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற போடலாம். ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற போடுற எதனாலனா, நல்லா சாதம் வந்து வடிக்கிறப்ப நல்லா சாதம் வந்து பஞ்சு போல் இருக்கும், நல்லா எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியாகவும் கிடைக்கும். இப்போ அரிசி ஊற போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காய்கறி கூட்டு செய்கிறதுக்கு பட்டாணி வந்து நான் காலையிலேயே ஊற போட்டுட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். ஒரு 3 விசில் விட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கர் மூடி போட்டு ப்ரெஷர் போட்டு வச்சாச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணி போட்டுடலாம். இப்போ குக்கரில் நல்லா 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். வத்த குழம்புக்கு வத்தல் எடுத்து வச்சாச்சு. சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிக்கணும். நீங்கள் வந்து பூண்டு உரிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா தண்ணியில் ஊற போட்டு கூட உரிப்பாங்க. பட் வந்து அது காரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். வெங்காயம் பூண்டையும் தண்ணியில் ஊற போடுறனால இப்படி உரிச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உடனேக்கடனே உரித்து செஞ்சால் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ பூண்டையும் வெங்காயம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ அளவுக்கு நமக்கு பூண்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சின்ன வெங்காயத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடனே நம்ம உரித்து செய்கிறனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நிறைய பேர் வந்து டைம் சேவ் பண்ணுறன்ட்டு உரித்து ஃப்ரீசர் ஐயோ ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுறாங்க. அப்பப்போ கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு அதில் கிடைக்காது. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா உரிச்சாச்சு. அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து ஹாட் வாட்டர் நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு இப்போ நம்ம சாதம் வச்சிடலாம். தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. இந்த டைம் வந்து நான் அரிசி போட்டுட்டு ஹாட் வாட்டரில் ஊற்றிருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும் சாதம் வேகிறதுக்கு. சாதத்தை மூடி போட்டு வச்சிடலாம். இது பாருங்கள், உங்களுக்கு டிப்ஸ் சொல்லலாம்னு இருந்தேன். நீங்கள் வாங்குகிற புளி வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் இதுமாரி கவரில் ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் ஆனாலுமே அந்த புளி வந்து கருத்தே போகாது. நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் டப்பாவில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். புளி ஊற வைக்கிறதுக்கும் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேன், ஏன்னா சீக்கிரமாக ஊறணும்ன்ட்டு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ உரித்து எடுத்துக்கலாம். அதோட தோலை உரித்தாச்சு. பட்டாணியும் எடுத்து வச்சுக்கலாம். உரித்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ வத்த குழம்புக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க வத்தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். எண்ணெயிலே இந்த வத்தல் நல்லா வதங்கினுச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பு எங்களுக்கு பிடிக்காது, ஸோ வந்து நான் மீடியமாக தான் புளி வச்சுருக்கேன். தக்காளியும் அதனால தான் ஒரு பழம் சேர்க்குறேன். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு தூள் சேர்க்க போகிறோம்.
பக்கத்தில் சாதம் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் சாதம் வேகிறதுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த டைமில் கூட சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா குழம்பு இறக்க போகிற நேரத்தில் கூட கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா இதை விட அது மனம் நல்லாயிருக்கும். அப்பப்போ சாதத்தையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம காய்கறி கூட்டுக்கு தேவையான காய் வெட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேரட்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் கேரட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட்டையும் அண்ட் பீன்ஸையும் வெட்டி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து நீள நீளமாக கட் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சி சாதத்துக்கெலாம் சேர்ப்பாங்க இந்த மாதிரி. அந்த சைஸில் நான் இன்றைக்கி கேரட்டை வெட்டிக்கிறேன். வத்த குழம்புல வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்புத்தூளோட பச்சை வாசனை போனால் தான் அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு, ஸோ எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க, நல்லாயிருக்கும். நம்ம போட்ட மசாலா வந்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சிட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஹாட் வாட்டரில் ஊற போட்டனால நல்லா சீக்கிரமாக ஊறிடுச்சு புளி. நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதி வரட்டும். கேரட் வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ் கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை வச்சுட்டு எண்ணெய் சட்டி வச்சாச்சு. எண்ணெய் சட்டி சொல்லுறது கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ கேரட் பீன்ஸ் மட்டும்தான் வேகணும். அதனால் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துடாதீங்க, ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த காய் வந்து அரைப்பதும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுட்டேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 முடி தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, சீரகம், பொட்டுக்கடலை, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பாப்பா இருக்கனால 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஊற்றிக்கலாம், அந்த தண்ணியையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, குழம்புமே ரெடி ஆகிட்டு, சாதம் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வடித்து வச்சாச்சு. உப்பு ரெண்டு இதுலேயுமே கரெக்டாக இருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நம்மளோட கூட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளோட கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய காய்கறி கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும், வத்த குழம்பும் ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இப்போ நம்மளோட சிம்பிளான வத்த குழம்பும் ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய காய்கறி கூட்டும் ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நான் செய்த ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.